Welcome to NMINS Academy YouTube channel. I am Aravind Raj. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ரொஃபைல் அண்ட் ஷேரிங் செட்டிங்ஸ் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் ரிமெம்பர் பண்றேன், ரெக்கைர்மெண்ட்ஸ் ஃபார் ஷேர் தி டேட்டா. என்னென்ன ரெக்கைர்மெண்ட்ஸ் வேணும் நம்ம ஒரு டேட்டாவையோ ஒரு பிரிண்டரையோ ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்னென்ன ரெக்கைர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நெட்ஒர்க் எனேபிள் டிவைசஸ். அந்த நெட்ஒர்க் எனேபிள் டிவைசஸ் அப்படிங்கிறது நம்மளோட கம்ப்யூட்டராக இருக்கலாம், இல்லை லேப்டாப்பாக இருக்கலாம். அடுத்து மீடியா, ஒயர் ஆர் ஒயர்லெஸ். இஃப் சப்போஸ் ஒயர்ட் மீன்ஸ் வி ஆர் யூசிங் என்ஐசி கார்டு, இஃப் ஒயர்லெஸ் மீன்ஸ் வி ஆர் யூசிங் ஒய்ஃபை ரிசீவர். தென் நெக்ஸ்ட் நெட்ஒர்க்கிங் டிவைசஸ். இந்த நெட்ஒர்க்கிங் டிவைசஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச், ஒயர்லெஸ் ரூட்டர் ஆர் ஒயர்லெஸ் மோடம், அந்த மாதிரியான டிவைசஸ். நெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ். நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போடுறேன். இந்த அஞ்சு ரெக்கமெண்ட் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை, நம்ம டேட்டாவையோ ஒரு பிரிண்டரையோ ஷேர் பண்ணுறோம். அடுத்து ஹவு டேட்டா ஆன் பிரிண்டர் ஷேர்டு. நாம் இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஷேர் பண்ணுறது எப்படி, தென் பிரிண்டர் ஷேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அது எப்படி நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மிஷின்ஸ் வேணும். ஸோ ரெண்டு மிஷின். ஸோ அந்த ரெண்டு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐசி கார்டு. இப்போ சப்போஸ் நம்ம ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அது ரெண்டுமே என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஒர்க் கூட கனெக்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் அந்த மிஷினுக்கு ஐபி அட்ரஸஸ் வேணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிளுக்கு யூஸ் பண்ண ஐபி அட்ரஸஸ். நெக்ஸ்ட் இப்போ இந்த மிஷின் ஒன் அப்படிங்கிற ஒரு டேட்டா வச்சுருந்தாரு அப்படின்னா, இந்த மிஷின் டூ பிரிண்டர் வச்சுருந்தாரு அப்படின்னா, இப்போ இந்த பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் டூவோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ரெண்டு பேரும் இந்த மிஷின் ஒன்ல இருக்கிறவரு மிஷின் டூவோட பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறதாக இருந்தாலும், இந்த மிஷின் டூவில் இருக்கிறவரு மிஷின் ஒன்னோட டேட்டாவை ஷேர் பண்ணுறதா இருந்தாலும், நம்மளுக்கு என்ன செக் பண்ண ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி இந்த நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத செக் பண்ணுறோம் அப்படின்னா, பை யூசிங் ஐபி அட்ரஸ் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டிவிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிங் ஸ்பேஸ் டெஸ்டினேஷன் ஐபி. எந்த மிஷினுக்கோட நம்ம கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் கொடுத்து பார்ப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிங் இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்ததுன்னா த சிஸ்டம் இஸ் ஏபிள் டு ஷேர் தி டேட்டா அண்ட் பிரிண்டர். ஆர்எல்ஸ் பிங்கிங் இஸ் அன்சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்ததுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவையோ பிரிண்டரையோ ஷேர் பண்ண முடியாது. அப்போ இது நம்மளுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த சிஸ்டத்துக்கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மிஷின் கூட நம்மளுக்கு கம்யூனிகேஷன் எக்ஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் ஏபிள் டு ஷேர் தி டேட்டா. இஃப் சப்போஸ் பிங்கிங் அன்சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த மிஷின் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன். அப்போ அந்த பிங்கிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ், தட் மீன்ஸ் ரெண்டு மிஷினுக்கு இருக்கிற கனெக்ஷன் எக்ஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சார், நீங்கள் ரெண்டு மிஷின் வச்சுருக்கீங்க, கேபிள் இருக்குது, ஸ்விட்ச் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறீங்க, பட் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட இருந்து என்கிட்ட வரணும். பட் வரலை இது வரைக்கும் எந்த ஒரு கமெண்ட்ஸும். இருந்தாலும் நான் இப்போ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப் செட்டப் பை யூசிங் மொபைல் ஹாட்ஸ்பாட். இப்போ உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது, அந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கார்டு இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டோட லேப்டாப் இருக்குது அதுலேயும் ஒய்ஃபை கார்டு இருக்கும். அதாவது எங்ககிட்ட டெஸ்க்டாப் இல்லை, சப்போஸ் டெஸ்க்டாப் இருந்தாலும் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் டிவைசஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில், உங்ககிட்ட லேப்டாப்ஸ் இருந்ததுனாலும், இல்லை டெஸ்க்டாப் இருந்தது, டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ரிசீவர் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருந்தாலும், எப்படி எந்த ஒரு செலவுமே பண்ணாமல் ஒரு நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த லேப் செட்டப் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், எக்ஸசைஸும் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்ககிட்டயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் லேப்டாப் இருக்குது, நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த கோர்ஸ் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இட் இஸ் எ பெஸ்ட் மெத்தட். இப்போ உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே லேப்டாப் இருக்குது, லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கார்டு இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன், நம்ம மொபைல் தான் சொல்யூஷன்.
இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் நெட்ஒர்க் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், பிகாஸ் டெய்லி நம்ம பார்க்குற ஒரு சிம்பிள் தான். என்ன பண்ணுவோம், நம்ம மொபைல் ஃபோனை ஆன் பண்ண உடனே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம இன்டர்நெட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட். ஸோ இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட் மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்நெட் வேணும் அப்படின்னா நம்ம மிஷின்ஸ் கூட கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், இன்டர்நெட்டை ஷேர் பண்ணுவோம். ஸோ இதே மெத்தட் தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். பட் இந்த இடத்துல மொபைல் டேட்டா அப்படிங்கிறது தேவையில்லை. இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மொபைல் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ மொபைல் டேட்டா இருந்தால் மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. அது இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம பண்ணுற லேப் செட்டப்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணல அப்படின்னாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு மிஷினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட்ஸ்பாட் மூலியமாக நம்ம நெட்ஒர்க் கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து கனெக்ட் பண்ணிட்டோம், அடுத்து நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு வரணும். ஸோ இந்த டிஹெச்சிபி சர்வர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட்ஸ்பாட். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட்டே என்னவா ஒர்க் ஆகும்னா டிஹெச்சிபி சர்வராக ஒர்க் ஆகும். ஸோ ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறதுல ரெண்டு மெத்தட் இருக்கு, ஸ்டாட்டிக் டைனமிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக்காகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். ஸோ டோன்ட் வரி, இப்போ இதே லேப் செட்டப்பை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரெண்டு லேப்டாப் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு மொபைல் ஸ்மார்ட் மொபைல் ஃபோன் இருந்ததுன்னா போதும், நம்ம ஹாட்ஸ்பாட் மூலிமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் நெட்ஒர்க் க்ரியேட் பண்ண முடியும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மொபைல் டேட்டா நீங்கள் ஆஃப் பண்ணிகிட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். பட் இன்டர்நெட் மட்டும்தான் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகாது. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது தேவையில்லை. இப்போ இந்த ரெண்டு மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோகேட் ஆயிரும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியும். இன்பிட்வீன் அந்த கம்யூனிகேஷன் பண்ணுறப்ப என்னென்ன இஷ்யூஸ்லாம் வரும், பிங்க் ஆகாமல் போகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மிஷினுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும், இந்த மிஷினுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேம் என்னோட லேப் செட்டப் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மிஷின்ஸ்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைன் ஆகும். அந்த ஐபி அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெட்ஒர்க் ப்ரொஃபைல். ஸோ நெட்ஒர்க் ப்ரொஃபைல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாட் இஸ் நெட்ஒர்க் ப்ரொஃபைல்? விண்டோஸ் கிரியேட் ஏ செப்பரேட் நெட்ஒர்க் ப்ரொஃபைல் ஃபார் ஈச் நெட்ஒர்க் ஒயர்ட் ஆர் ஒயர்லெஸ் யூ யூஸ். விண்டோஸ் எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் நெட்ஒர்க் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும். அது எந்த ஒரு மீடியமாக இருந்தாலும் சரி, தட் மீன்ஸ் நெட்ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒயர் நெட்ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒயர்லெஸ் நெட்ஒர்க்காக இருந்தாலும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும். அந்த ப்ரொஃபைல்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ரொஃபைல். விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அப்படின்னு இருக்கும். விண்டோஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஆர் நெட்ஒர்க் அப்படின்னு அதுக்குண்டான நேம் இருக்கும். செகண்ட் ஒன் பப்ளிக் ப்ரொஃபைல். ஸோ இந்த பப்ளிக் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இந்த விண்டோஸ் 10, விண்டோஸ் 8, தென் விண்டோஸ் 7 இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் தான். ஈச் ப்ரொஃபைல் ஹேஸ் சம் டிஃபால்ட் செட்டிங் ஆஃப் நெட்ஒர்க் டிஸ்கவரி அண்ட் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் ஆப்ஷன். அதாவது இந்த ப்ரைவேட் ப்ரொஃபைலும் இந்த பப்ளிக் ப்ரொஃபைல் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சில டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஆஃப் நெட்ஒர்க் டிஸ்கவரி அண்ட் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் ஆப்ஷன். அதாவது நெட்ஒர்க் டிஸ்கவரி பண்ணலாமா இல்லை ஃபைல்ஸ் அண்ட் பிரிண்டர் ஷேர் பண்ணணுமா அப்படின்னு இந்த பை டிஃபால்ட் செட்டிங்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ரொஃபைலுமே வச்சிருக்கும். அப்போ இந்த ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ப்ரொஃபைல் பை டிஃபால்ட்டாக என்னென்ன வேல்யூஸ் வச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு லேப் செட்டப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண போகிறோம். நான் இப்போ முன்னாடி ஸ்லைடில் சொன்ன அதே செட்டப் தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னோட இதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா C1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்கிட்ட இன்னொரு டெஸ்க்டாப் இருக்குது, இதுவும் C1 எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு மிஷின்லையுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்லேயும் என்ன இருக்கும், ஒய்ஃபை ரிசீவர் இருக்கும்.
இந்த டெஸ்க்டாப்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஃபை ரிசீவர் நான் யூஸ் பண்றேன். ஸோ அடுத்து இப்ப இந்த ரெண்டுக்குமே நம்ம நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்மளுக்கு கம்ப்யூட்டர் வித் என்ஐசி கார்டு முடிஞ்சது. ரெண்டாவது மீடியம், ஒயர்லெஸ் மீடியம். தேர்ட் நெட்வொர்க்கிங் டிவைசஸ். இப்ப இந்த ரெண்டு ஒயர்லெஸ் மீடியத்தையும் நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் தேவை. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஆட்சி படம் நம்ம என்னவா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட்ஸ்பாட். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் மூலிமா ஹாட்ஸ்பாட்டுக்கு ஒரு நேம் நான் வைக்க போகிறேன். அந்த ஹாட்ஸ்பாட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்மைன்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இந்த ரெண்டு மிஷின்லேயும் நான் என்ன எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ரிசீவரை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னோட ரேஞ்சுக்குள்ளே வர எல்லா ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டரோட நேமும் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்மைன்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற இந்த ஹாட்ஸ்பாட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ ஐபி அட்ரஸ் வேணும் நம்மளுக்கு, ஃபோர்த் ஒன் ப்ரோட்டோக்கால். ஓகே, அதை வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறதில்ல, அடுத்தடுத்து அதில் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன் ஐபி அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸ் வேணும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுற மெத்தட் எத்தனை மெத்தட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட், ஒன் இஸ் ஸ்டாட்டிக், அனதர் ஒன் இஸ் டைனமிக். ஸோ இப்போ இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக்காக தான் நம்மளுக்கு என்ன தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸை தரப்போகுது. ஸோ அப்போ இந்த ஹாட்ஸ்பாட் தான் என்னவா ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎஸ்சிபி சர்வராக ஒர்க் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்பில் இருக்க மிஷின்களுக்கு நான் இந்த ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணிடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப். லேப்டாப்பில் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கு. என்னோட ஹோஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா C1. யூசர், அதாவது இந்த ஹோஸ்ட், தட் மீன்ஸ் இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ராஜ் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் என்ன பண்ணிட்டு இருக்காரு, யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட மொபைலில் என்மைன்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணி இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம அது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸில் இருக்க ஒய்ஃபை ரிசீவரை யூஸ் பண்ணி அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே ரைட் சைட் கார்னரில் ஒய்ஃபை இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே அவைலபிள் நெட்ஒர்க்ஸ் வரும். என்மைன்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹாட்ஸ்பாட்டோட நேம். ஸோ இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கனெக்ட்ன்னு கொடுத்தவொடனே என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பிகாஸ் வேற யாரும் எனக்கு தெரியாமல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அடுத்து கிளிக் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இந்த மெசேஜை படிச்சு பாருங்க. டு யூ வாண்ட் டு அலோ பிசி டு பி டிஸ்கவர்ட் பை அனதர் பிசி அண்ட் டிவைசஸ் ஆன் திஸ் நெட்வொர்க்? வி ரெக்கமெண்ட் அலோவிங் திஸ் ஆன் யுவர் ஹோம் அண்ட் ஒர்க் நெட்வொர்க்ஸ் பட் நாட் பப்ளிக் ஒன்ஸ் அப்படின்னு கேட்கும். இங்கே எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நோன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல், தட் மீன்ஸ் எஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ரொஃபைலுக்கு போய் கனெக்ட் ஆகும். நோன்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரொஃபைலில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாட்ஸ்பாட் கூட இந்த மிஷின் கனெக்ட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து இப்போ பாருங்கள் என்மைன்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் நோ இன்டர்நெட் செக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருச்சு. அதாவது அந்த ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ட் ஆகிட்டோம், பட் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்டர்நெட் இல்லை. ஸோ இன்டர்நெட் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். சரி, அடுத்து என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு இப்போ இதை வந்து பாருங்கள், இது என்னோட லேப்டாப் மிஷின். ஸோ ஐபி கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மூலமாக தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒயர்லெஸ் அடாப்டரோட ஐபி அட்ரஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192.168.43.99 அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட ஐபி அட்ரஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் 2, தட் மீன்ஸ் என்னோட லேப் டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்க ஒய்ஃபை ரிசீவருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த என்மைன்ஸ் அகாடமி அப்படிங்கிற ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டாவது மிஷின், C2 அப்படிங்கிற மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா
டெஸ்க்டாப். இந்த டெஸ்க்டாப்பில் தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை டாங்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். இந்த மிஷினில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10 தான் என்ன ஆகுது, ரன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒய்ஃபை ரிசீவர் மூலிமா டிரான்ஸ்மிட்டர் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ரைட் சைடு கண்ணில் இங்கே ஒய்ஃபை சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த ஒய்ஃபை சிம்பிளை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவைலபிள் நெட்ஒர்க்ஸ் காமிக்குது. ஸோ இதுதான் என்னோடய நெட்ஒர்க்ஸ். இப்போ இந்த நெட்ஒர்க்கில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகணும். ஸோ கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நம்ம என்ன பாஸ்வேர்டு நம்ம வந்து நம்ம ஹாட்ஸ்பாட்டுக்கு கொடுத்துருக்கோமோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, எகெயின் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் நம்மளுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே எஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், என்மைன்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் நோ இன்டர்நெட் ஆக்சஸ்ன்னு வருது. அதாவது நாம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டரோட நாம் ஜாயின் ஆகிட்டோம். பட் நம்மளுக்கு என்ன கனெக்ட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை. பிகாஸ் ஆஃப் நம்ம மொபைல் டேட்டாவை என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணலை. ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த இன்டர்நெட்டும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தேவையில்லை. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மிஷினுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒய்ஃபைல அந்த என்மைன்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற நெட்ஒர்க்கில் என்ன பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன ஐபி அட்ரஸ் இந்த மிஷின் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு, ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டாவது மிஷின். ஸோ ரெண்டாவது மிஷின் C2. யூசர் யார் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் வந்து மித்ரா அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஐபி கான்ஃபிக் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபி அட்ரஸ் என்ன ஆயிருக்கு, அசைன் ஆயிருக்கு. பாருங்கள் ஒயர்லெஸ் லேன் அடாப்டரில் வந்து பாருங்கள், 192.168.43.14 அப்படிங்கிற ஒரு ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் நம்மளுக்கு இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட் தான் டிஇசிபி சர்வராக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆயிருக்கு. இப்போ ஆஸ் பர் டோபாலஜி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட C1 மிஷினும் C2 மிஷின் இந்த ரெண்டு மிஷினுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்மைன்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகி இந்த ரெண்டு மிஷினுக்குமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு. ஸோ இந்த லேப்டாப்க்கு என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 192.168.43.99 அப்படிங்கிறது. இந்த பிசிக்கு என்ன ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 192.168.43.14 அப்படின்னு என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு க்வெஸ்சன் வரும், சரி இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம 192.168.1.100 தென் 192.168.1.200 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இது என்ன டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸாக இருக்கு அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ இப்போதைக்கு இப்போ நான் சொல்றது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, இன் ஃபியூச்சர்ல ஐபி அட்ரஸ் தனியாக டாபிக்கே வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது புரியும். இப்போ நம்ம பீனராக இருக்கனால நம்மளுக்கு இந்த லெவல் போதும். அடுத்து இப்போ இந்த ரெண்டு மிஷினுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த C1 மிஷின்லேருந்து C2 ஐபியும் C2 மிஷின்லேருந்து C1 ஐபியும் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லேப்டாப்பில் இருந்து அந்த பிசிக்கு நான் கனெக்ட் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுதா அப்படிங்கிறத நான் பார்த்துறேன். கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு, ஸோ இதுதான் பாருங்கள், இங்கே போயிட்டு பிங், அதோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192.168.43.14 அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசியோட ஐபி அட்ரஸ். ஜஸ்ட் நான் ஒரு என்டர் கொடுக்குறேன், என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். பிங்கிங் 192.168.43.14 கிட்ட இருந்து ரிப்ளை என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வஸ்ட் டு டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெசேஜ் வருது. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த பிசியிலிருந்து நம்மளுக்கு இந்த லேப்டாப்புக்கு கம்யூனிகேஷன் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெண்டாவது மிஷினில் இருக்கேன். ஸோ இந்த ரெண்டாவது மிஷின்லேருந்து ஃபஸ்ட்டு மிஷின் C2 கம்யூனிகேஷன் நடக்குதா அப்படின்னு நான் செக் பண்ணிடுறேன். ஸோ பிங் 192.168.43.99 அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட C1 மிஷினோட ஐபி அட்ரஸ். ஸோ என்டர் அடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
பிங்கிங் 192.168.43.99 வித் 32 பைட்ஸ் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத ரெக்வஸ்ட் டு டைம் அவுட்னு எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இப்போ C1லேருந்து C2க்கும் கம்யூனிகேஷன் நடக்கலை, C2லேருந்து C1க்கும் எனக்கு என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நடக்கலை. ஸோ இது இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஆமாம், நாம் ஃபஸ்ட்டு டைம் டேட்டாவை ஷேர் பண்ணுறப்ப இந்த சேம் இஷ்யூ தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இஃப் சப்போஸ் இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப சில பேர்த்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் ஆகிருக்கும். அதுக்குண்டான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துடலாம். இஃப் சப்போஸ் கம்யூனிகேட் ஆகலை அப்படின்னாலும் என்ன ரீசன் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஆஸ் பர் டோபாலஜி படி நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C1ல இருந்து C2வும் C2லேருந்து C1ம் நம்ம கம்யூனிகேஷன் எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நாம் டெஸ்ட் பண்ணோம். இங்கே இந்த ரெண்டு மிஷினுமே என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் எக்ஸ்டாப்ளிஷ் ஆகலை. தட் மீன்ஸ் பிங்கிங் இஸ் அன்சக்சஸ்ஃபுல். ஸோ இப்போ இந்த C1 மிஷினையும் சரி C2 மிஷினும் ஒன்னோட ஒன்று என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது. அடுத்து ஏன் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C1 என்ன ப்ரொஃபைலில் கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கு உண்டான செட்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், C2 மிஷின் என்ன ப்ரொஃபைலில் கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கு உண்டான டிஃபால்ட்டு செட்டிங்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் செக் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட C1 மிஷினில் இருக்கேன். ஸோ அதோட யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் ராஜ் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. ஸோ இப்போ இந்த நெட்ஒர்க் ப்ரொஃபைல் என்ன நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இங்கே நெட்ஒர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எந்த நெட்ஒர்க்கில் இப்போ கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் வரும். இங்கே பாருங்கள் என்மென்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அக்சஸ் டைப் நோ இன்டர்நெட் அக்சஸ் டைப், அதாவது இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறத மீன் பண்ணுது. இப் சப்போஸ் நம்ம மொபைல் டேட்டாவே ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்டர்நெட் அக்சஸ் அப்படின்னு நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே மெசேஜ் வரும், கனெக்ஷன்ஸ் ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்மென்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த C1 மிஷினில் என்ன ப்ரொஃபைலில் கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் என்ன ஆயிருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அடுத்து இந்த ப்ரைவேட் நெட்ஒர்க்குக்கு என்ன டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கிறதுங்கிறத எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு சேஞ்ச் அட்வான்ஸ்டு ஷேரிங் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ வியூ ஆகும். இதில் பாருங்கள் ப்ரைவேட் கரண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அடுத்து இங்கே கெஸ்ட் ஆர் பப்ளிக்னு ஒன்று இருக்கும், இங்கே ஆல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இங்கே கரண்ட்டாக என்ன ப்ரொஃபைல் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைவேட் அப்படிங்கிற ப்ரொஃபைல் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரைவேட் அப்படிங்கிற ப்ரொஃபைலில் நெட்ஒர்க் டிஸ்கவரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆனில் இருக்குது. அட் தி சேம் டைம் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆஃப் த ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் கிளிக் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம C2ல இருந்து அக்சஸ் பண்ணுறப்ப C1 கூட என்ன பண்ண முடியல, கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே C1ல டேர்ன் ஆன் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்கே சேவ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் C2 மிஷினில் நான் போய் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C1 மிஷின் C2 கூட என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் ஆகும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் கொடுத்துட்றேன். இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2 மிஷினில் நான் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எகெயின் பிங் பண்ணி பார்க்க போகிறேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட C2 மிஷினில் இருக்கேன். ஸோ இப்போ எகெயின் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2லேருந்து C1க்கு கம்யூனிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம் பை யூஸிங் பிங் கமாண்ட். பிங் 192.168.43.99 அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா C1 மிஷினோட IP அட்ரஸ். ஜஸ்ட் ஒரு என்டர் அடிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் பிங்கிங் ரிப்ளை ஃப்ரம் 192.168.43.99 அப்படிங்கிற IP அட்ரஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பிங்க் ஆயிடுச்சு. ஸோ 0% லாஸ்.
ஸோ இப்போ இந்த பிங்கிங் அப்படிங்கிற மெசேஜ் நம்ம எது பண்ணதுக்கப்புறம் தான் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைவேட் ப்ரொஃபைலில் இருக்க ஃபைல்ஸ் அண்ட் ப்ரிண்டர் ஷேரிங் அப்படிங்கிறத ஆன் பண்ண உடனே தான் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த C2 மிஷின் கூட கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. இப்போ C1லேருந்து C2 என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஆகலை. ஸோ இப்போ நாம் இந்த C2 மிஷின் என்ன ப்ரொஃபைலில் இருக்குது, அதில் என்ன டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சேம் அதே மெத்தேடு தான், கண்ட்ரோல் பேனலில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்டில் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டரில் போய் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு கனெக்ட் ஆகிருக்கு. அதில் என்மைன்ஸ் அகாடமி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற டிரான்ஸ்மிட்டர் ப்ரைவேட் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த லெஃப்ட் சைடு சேஞ்ச் அட்வான்ஸ்டு ஷேரிங் செட்டிங்ஸ் அப்படின்னு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு சேம் ப்ரைவேட் நெட்வொர்க்கில் தான் என்ன ஆயிருக்கு, கரண்ட் ப்ரொஃபைல் நம்மளுக்கு ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் நெட்ஒர்க் டிஸ்கவரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக ஆன் ஆயிருக்கு. ஃபைல் அண்ட் ப்ரிண்டர் ஷேரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேர்ன் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் C1லேருந்து C2-ஐ அக்சஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே C2 மிஷினில் டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு ஃபைலை சேவ் கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த செகண்டே நம்மளுக்கு பிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட C1 மிஷினில் இருக்கேன். இப்போ C1லேருந்து C2 கம்யூனிகேட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். பிங் 192.168.43.14 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா C2 மிஷினோட IP அட்ரஸ். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்ளை வருது, 100% லாஸோட வந்துருச்சு. அதாவது கம்யூனிகேஷன் சக்ஸஸ்ஃபுல். இந்த கம்யூனிகேஷன் சக்ஸஸ்ஃபுல், அதாவது பிங்கிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அந்த C2 மிஷினில் கனெக்ட் ஆகிருக்க கரண்ட் ப்ரொஃபைலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ன் ஆன் ஃபைல்ஸ் அண்ட் ப்ரிண்டர் ஷேரிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே இந்த C2 மிஷின் C1 கூட பிங்க் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிள் டு கம்யூனிகேட், பிகாஸ் ஆஃப் C1லேருந்து C2 கம்யூனிகேட் ஆகுது, C2லேருந்து C1 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் ஆகுது. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க நெட்ஒர்க்கோட ப்ரொஃபைலை பொறுத்து தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் எக்ஸ்டாப்ளிஷ் ஆச்சு. நான் எதுக்காக இவ்வளவு கிளியராக நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவோம். தட் மீன்ஸ் நம்மக்கிட்ட சிஸ்டம் இருக்கும், நம்ம ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிடுவோம், IP அட்ரஸும் கரெக்டாக இருக்கும். பட் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் ஆகாது. பட் ஆனால் பிங்க் ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் அந்த ரெண்டு மிஷின். நம்ம யாரு கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மிஷினும், எந்த மிஷின்லேருந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மிஷின், ரெண்டும் கம்யூனிகேட் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் கிளியராக வித் அவுட்புட்டோட நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு மிஷினுமே கம்யூனிகேட் ஆயிடுச்சு. எதை பேஸ் பண்ணியாச்சு, நெட்வொர்க் ப்ரொஃபைல். தென் நெட்வொர்க் ப்ரொஃபைல இருக்கக்கூடிய செட்டிங்ஸை பொறுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் நடந்தது. இப்போ அடுத்து ஒரு சில டாஸ்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த ரெண்டு மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அண்ட் ப்ரிண்டர் ஷேரிங் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனா இருந்தது. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கம்யூனிகேஷன் எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இப்போ நம்மகிட்ட இந்த C1 மிஷின் C2 மிஷின் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல தான் இருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேர் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு மெசேஜ். இப்போ இந்த C1 மிஷினும் ப்ரைவேட்ல இருந்தாரு, C2 மிஷினும் ப்ரைவேட்ல தான் இருக்கு இப்போ கரண்டா. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஷேர் அண்ட் ப்ரிண்டர் வந்து ரெண்டுமே ஆஃப்ல இருந்தது. அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் பண்ண முடியல. ஸோ அவுட்புட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் வந்தது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், C1 மிஷினில் போயிட்டு ப்ரைவேட்டில் ஃபைல் ஷேரிங் ஆன் பண்ணோம், அதே மாதிரி C2 போயிட்டு ஃபைல் ஷேரிங் நம்ம என்ன பண்ணோம், ஆன் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு பிங்கிங் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்து ப்ரைவேட் இது இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த C1 மிஷினில் ப்ரைவேட் நெட்ஒர்க் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த நெட்ஒர்க்கில் ஃபைல் ஷேரிங் என்ன இருக்குது, ஆனில் இருக்குது. அதே மாதிரி இந்த C2-ல ப்ரைவேட் நெட்ஒர்க் தான் கனெக்ட் ஆயிருக்கு, பட் ஃபைல் ஷேரிங் என்ன இருக்குது, ஆஃப் ஆயிருக்கு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C1 சக்சஸ் ஃப்ரம் C2, அதாவது C2 மிஷின்லேருந்து C1 அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா பிங்கிங் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே இது C1-லேருந்து C2 அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். அதே மாதிரி C1 மிஷின்
ப்ரைவேட்லாம் இருக்குது, பட் ஃபைல் ஷேர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னாலும், ஸோ சிடிஓ மிஷினில் ப்ரைவேட் இருக்குது பட் இங்கே ஃபைல் ஷேரிங் ஆன் ஆயிருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிடிஓ சக்ஸஸ் ஃப்ரம் சி1, அதாவது சிடிஓலேருந்து சி1-ஐ சக்ஸஸ் பண்ணோம்னா ஆகாது, பட் சி1-லேருந்து சிடிஓ அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் பண்ணி இதே அவுட்புட் வருதான்னு தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரீசன்காக கனெக்ட் ஆகுது, ஏன்னா இதை நீங்கள் ரியல் டைமில் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இஃப் சப்போஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரு மிஷின் கூட மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் நடக்கும், அப்போ இன்னொரு மிஷின் கூட என்ன ஆகாது, கம்யூனிகேஷன் நடக்காது. பட் ஆனால் அந்த கம்யூனிகேட் ஆகிற மிஷின்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் நெட்ஒர்க் இன்ஜினியர் ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு வர்றப்ப இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். சி1 மிஷின் இது வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 மிஷின் இருக்குன்னு கூட வச்சுக்கங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த இடத்துல விண்டோஸ் 7 மிஷின் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பிகாஸ் ஆஃப் இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஓஎஸ் என்னென்ன ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் விண்டோஸ் 7, 8, then 10. அதில் மோஸ்ட் ஃபேவரபுளாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 விண்டோஸ் 10. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே விண்டோஸ் 10. இஃப் சப்போஸ் ஒரு மிஷின் விண்டோஸ் 10 இருந்து இன்னொரு மிஷின் விண்டோஸ் 7 இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். பட் இங்கே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நெட்ஒர்க்னு இருக்கும், இதே விண்டோஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஆர் ஒர்க் குரூப் அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் நான் இங்கே போட்டு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சரில் நீங்கள் ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறப்ப கண்டிப்பாக இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும். ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எது கூட கம்யூனிகேட் ஆகி நம்மளுக்கு இந்த பிங்கிங் அன்சக்சஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபயர்வால். நாம் ஃபர்ஸ்ட் வீடியோ தட் மீன்ஸ் ஹவு டு ஷேர் தி டேட்டா அப்படின்னு நம்ம பார்க்குற வீடியோவில் ரெண்டுமே பிங்க் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ண சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்வாலை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உண்டான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அந்த நெட்ஒர்க் ப்ரொஃபைல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ப்ரைவேட் பப்ளிக் அப்படிங்கிறதும், விண்டோஸ் 7 இருந்தால் ஹோம் ஆர் ஒர்க் குரூப் அண்ட் பப்ளிக் அப்படிங்கிற நெட்ஒர்க் ப்ரொஃபைல் எது கூட மேட்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் கூட என்ன ஆயிருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ ஃபயர்வால்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ஃபயர்வால்? A firewall is a network security device that monitors incoming and outgoing network traffic. In the firewall அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிவைஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஒர்க்குள்ளேருந்து வெளியே போகிற டிராஃபிக்கையும் வெளியே இருந்து வர்ற இன் டிராஃபிக்கையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணுவோம். இட் டிசைட்ஸ் வெதர் டு அலோ ஆர் பிளாக் ஸ்பெசிஃபைட் டிராஃபிக் பேஸ்ட் ஆன் தி டிஃபைன்ட் செட் ஆஃப் செக்யூரிட்டி ஸ்கில்ஸ். ஸோ இதை அந்த டிராஃபிக்கை அலோவ் பண்ணலாமா இல்லை பிளாக் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சிருக்க செட் ஆஃப் ரூல்ஸை வச்சு தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டெசிஷன் எடுக்கும். டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால். ஸோ இந்த ஃபயர்வால் வந்து பார்த்தீங்கன்னா 2 types இருக்கு. ஒன் இஸ் சாஃப்ட்வேர் ஃபயர்வால், அடுத்த ஒன் இஸ் ஹார்ட்வேர் ஃபயர்வால். சாஃப்ட்வேர் ஃபயர்வால்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஃபயர்வால் இஸ் இன்ஸ்டால்ட் ஆன் ஈச் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் ஃபோன்ஸ் ஆர் டேப்லெட்ஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஃபயர்வால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். எக்ஸாம்பிள் விண்டோஸ் ஃபயர்வால் இருக்கும், விண்டோஸ் டிஃபெண்டர் இருக்கும். விண்டோஸ் டிஃபெண்டர் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபயர்வால். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபயர்வால். அப்போ எந்த ஒரு விண்டோஸ் மிஷினாக இருந்தாலும் போய் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் இருக்கும். சம்டைம்ஸ் ஆன்டிவைரஸ் தான் என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்வாலாக ஒர்க் ஆகும். ஹார்ட்வேர் ஃபயர்வால். ஏ ஹார்ட்வேர் ஃபயர்வால் இஸ் எ ஃபிசிக்கல் டிவைஸ் தட் இஸ் அட்டாச்சு டு யுவர் நெட்ஒர்க். அந்த ஹார்ட்வேர் ஃபயர்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிவைஸ். அது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த ஹோல் நெட்ஒர்க்குக்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர்வால் யூஸ் பண்ணுவோம். பட் சாஃப்ட்வேர் ஃபயர்வால் அப்படிங்கிறது அப்படி இல்லை, இட் இஸ் ஒன்லி யூஸிங் ஃபார் த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் ஒன்லி. ஏ ஹார்ட்வேர் ஃபயர்வால் இஸ் ஏ நாட் லைக் ஏ ரவுட்டர் பட் வித் மெனி மோர் ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபயர்வால் அப்படிங்கிறது ரவுட்டர் மாதிரிலாம் இருக்காது, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் அதில் இருக்கும். அதாவது எந்த நெட்ஒர்க் உள்ளே வரணும், அவுட் கோயிங் நெட்ஒர்க் எப்படி போகணும் அப்படிங்கிற ரூல் எல்லாமே நம்ம எங்கே எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்வாலில் தான் எழுதுவாங்க. ஃபயர்வால் இஸ் எ டாப்பஸ்ட் செக்யூரிட்டி.
டிவைசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்வால். அடுத்து விண்டோஸ் ஃபயர்வால். ஸோ த விண்டோஸ் ஃபயர்வால் ஆல்சோ ஹாஸ் டிஃபரண்ட் செட்டிங்ஸ் ஃபார் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் நெட்ஒர்க்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் அந்த நெட்ஒர்க்ஸுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபயர்வால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோவ் பண்ணணுமா இல்லை டினே பண்ணணுமா அப்படின்னு பார்க்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சொல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்டிங்கில் நம்ம சி1 மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைவேட் நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிருந்தது, பட் என்ன ஆகலை, ஃபைல்ஸ் அண்ட் ப்ரிண்டர் ஷேர் ஆகலை. ஸோ அப்போ அந்த ஃபயர்வாலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல்ஸ் அண்ட் நெட்ஒர்க் ஷேரிங் என்னவாக இருக்கும், டினே அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின்லேருந்து வேற மிஷின் கூட நம்மளுக்கு கம்யூனிகேஷன் நடக்கலை. இப்போ அதை நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிடறேன் உங்களுக்கு. விண்டோஸ் ஃபயர்வால் ஷுட் ஆஃப் இன் ப்ரைவேட் நெட்ஒர்க் ப்ரொஃபைல். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் ஃபயர்வால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நெட்ஒர்க்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஷேரிங், ஃபைல் ஷேரிங், FTP ஷேரிங், ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால. ஸோ ப்ரைவேட்டில் மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணணும். ஏன்னா ப்ரைவேட்டில் வந்து நம்ம மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும் இந்த மிஷின் கூட. இப்போ பப்ளிக் அப்படின்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பார்ட்டி ஈஸி டு ஹேக் யுவர் சிஸ்டம்ஸ். Then next, if suppose you are using any antivirus software in your system, means it also one of the firewall. So we should have firewall in your antivirus also. So in the firewall அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை டிஃபால்ட்டா யூஸ் பண்ற விண்டோஸ் மிஷின்ல மட்டும் இல்லாம அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ஆன்டிவைரஸ்ல என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபயர்வால் இருக்கும். If suppose சில யூசர்ஸ் என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் K7, அவஸ்டா அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த ஃபயர்வாலில் போய் என்ன பண்ணுவோம், ஃபயர்வால் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் அந்த டிஃபால்ட் ஃபயர்வால் சாஃப்ட்வேர் ஃபயர்வால் என்ன ஆகும்னா டிசேபிள் ஆன மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இந்த ஆன்டிவைரஸ் இருக்கிற ஃபயர்வால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ அதை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட C1 மிஷினில் இருக்கேன். இப்போ நான் ஃபயர்வாலுக்கு மூவ் ஆகிக்கிறேன். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டியில் நம்மளுக்கு விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ப்ரைவேட் நெட்ஒர்க்ஸ், கெஸ்ட் நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கிறதெல்லாமே இருக்கும். இங்கே இந்த இடத்துல அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்துக்கு உண்டான ஃபயர்வால். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் சாஃப்ட்வேர் ஃபயர்வால். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் ரூல்ஸ், அவுட் பவுண்ட் ரூல்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா பை டிஃபால்ட்டாக இருக்கும். நம்மளும் மேனுவலாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். இன்பவுண்ட் ரூல்ஸில் செக் பண்ணுறேன். ஃபைல் அண்ட் ப்ரிண்டர் ஷேரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைவேட் ப்ரொஃபைல், என்ன ப்ரொஃபைல் பாருங்கள், ப்ரைவேட் ப்ரொஃபைல் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் அலோ ஆன் ஆயிருக்கு. இப்போ எதனால் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த செட்டிங்ஸு ப்ரைவேட் ப்ரொஃபைலில் போயிட்டு டேர்ன் ஆன் ஃபைல் அண்ட் ப்ரிண்டர் ஷேரிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். அதனால தான் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர்வாலில் ஃபைல் அண்ட் ப்ரிண்டர் ஷேரிங்கில் ப்ரைவேட் ப்ரொஃபைலில் அலோவ் பண்ணுது. இஃப் சப்போஸ் நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கணும், இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம C1 மிஷினில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலில் செட்டிங்ஸில் ஃபைல்ஸ் அண்ட் ப்ரிண்டர் ஷேரிங் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அலோ அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் அக்சஸ் பண்ண முடியலை. இப்போ பார்த்துடலாம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும். எகெயின், கண்ட்ரோல் பேனல், நெட்ஒர்க் அண்ட் இன்டர்நெட், நெட்ஒர்க் அண்ட் ஷேரிங் சென்டர், சேஞ்ச் அட்வான்ஸ்டு ஷேரிங் செட்டிங்ஸ். இப்போ ஃபைல் அண்ட் ப்ரிண்டர் ஷேரிங் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப் பண்ணுறேன். எந்த ப்ரொஃபைல் ஆஃப் பண்ணுறேன், ப்ரைவேட் ப்ரொஃபைலில் ஆஃப் பண்ணுறேன். சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். ஃபயர்வாலில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி நான் பார்க்குறேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் F5 ப்ரெஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ இது ரெஃப்ரெஷ் ஆகுது. இப்போ நான் செக் பண்ணுறேன் ஃபைல் அண்ட் ப்ரிண்டர் ஷேரிங் அப்படிங்கிறது. இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ இங்கே வந்து பாருங்க, இந்த ஃபைல் அண்ட் ப்ரிண்டர் ஷேரிங் அப்படிங்கிறத ப்ரொஃபைல் என்ன ப்ரொஃபைல் பாருங்க, ப்ரைவேட் ப்ரொஃபைல் எனேபிளாக இருக்கு, பட் அலோ அப்படின்னு இருக்கு. பட் இங்கே என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் டிக் ஆகலை. தட் மீன்ஸ் எனேபிள் ஆகலை. ஸோ நம்மளுக்கு ஒர்க் ஆகலை.
ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் சிம்பிள் பார்த்துருப்போம், டிக் அடித்த மாதிரி சிம்பிள் பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்தீங்கன்னா ப்ரூஃப். இந்த ஃபயர்வால் தான் பிளாக் பண்ணுது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எகெயின் நான் சி டூல இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஒன்னுக்கு பிங்க் கொரி நான் அனுப்பிச்சு பார்க்குறேன். என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சி டூ மிஷினில் இருக்கேன். இப்போ நான் அந்த சி ஒன் மிஷினில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஒனில் ப்ரைவேட் ப்ரொஃபைலில் ஃபைல்ஸ் அண்ட் ஷேரிங்கை என்ன பண்ணியிருக்கேன்னா ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே எகெயின் மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் செக் பண்ணி பார்க்குறேன், பிங்க் சேம் ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் ஆகலை. ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிங்கிங் மெசேஜே வந்து பார்த்தீங்கன்னா வரல, 100% லாஸ். அப்போ அதனால் என்ன பண்ண முடியல, சி ஒன் மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ண முடியலை. இதுவே இப்போ எகெயின் இந்த இது எதை பேஸ் பண்ணி அமையுது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபயர்வால் பேஸ் பண்ணி தான் இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் டேட்டாவை ஷேர் பண்ணுறப்ப என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ ஃபயர்வாலை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது உண்டான ரீசன் அதுதான். ஸோ ஃபயர்வால் ஆன் ஆயிருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது போகணும் போகக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூல் எழுதணும். இஃப் சப்போஸ் நம்ம ஃபயர்வாலே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ரூலுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத வேண்டியதில்லை. பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸுமே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகும், எல்லா செட்டிங்ஸுமே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வாலை ஏன் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ரீசன். ஆஃப் பண்ணாமையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நெட்ஒர்க் ப்ரொஃபைல் மட்டும் தனியாக ஒர்க் ஆகலை, அதுக்கு பேக்ரவுண்டில் என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்வாலும் சேர்ந்து தான் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாவை ஷேர் பண்ணி பார்க்குற வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன், ஃபயர்வாலை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு உண்டான ரீசன் அதுதான். ஆனால் பட் இனிமேல் ஃபயர்வாலை ஆன் பண்ணி வச்சும் நம்மளால் பண்ண முடியும். பட் அதற்கு உண்டான பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்ன, என்ன ரீசன் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வித் ப்ராப்ளம் வித் அவுட்புட்டோட உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நாலேஜ் நல்லா கெயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மிஷின் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மிஷின் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது, எப்படி பிங்க் ஆகுது, பிங்க் ஆகாததுக்கு ரீசன் என்ன, ஆகிறதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, பிகாஸ் ஆஃப் நாம் ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ் பண்ணுவோம், பிங்க் ஆகல. ஸோ பிங்க் ஆனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிற சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த இஷ்யூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இதை தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் நெட்ஒர்க் ஷேரிங் செட்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video.